நடிகரும் இசை அமைப்பாளரும் ஆகிய நம்ம ஜிவி பிரகாஷ் இப்போ ஒரு ஜெயில் படத்துல கமிட்டா இருக்காரு. அந்த படமும் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம லாக்டவுன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஓடிடிலையும் இல்லைன்னா ஆன்லைன்ல கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கிள் ட்ராக்ல யார் பாடிருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் தனுஷும் நடிகை அதித்தி ராவும் தான் பாடியிருக்காங்க. இந்த சிங்கிள் ட்ராக் அவர் தனுஷ் அவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த படம் ஜெயில்ன்ற படத்தில் சிங்கிள் ட்ராக் காத்தோடு கலந்தேனேன்ற சிங்கிள் ட்ராக் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வந்துட்டுருக்கு. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரியும் ஒரு லிப்லாக் சீன்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ சீன்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப கூலாகவும் இருக்குது. வசந்த பாலன் அவர் ஸ்டைல் என்னமோ புதுசாக காமிச்சிருக்காரு. ஸோ அதை நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வர்ற லைஃப் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கதைகள் அதை படமாக எடுத்து நிறையவே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி நடிப்பில் வந்தால் மகாநதி அந்த படம் மிகவே வெற்றியடைந்தது. கீர்த்தி சுரேஷுக்கு நல்ல பேர் கொடுத்தது. அவங்களும் நல்ல நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் வந்து நம்ம மறைந்த சுஷிந்த் அவர் தான் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படமும் மிக வெற்றி அடைஞ்சிது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்விட்டரில் நம்ம சின்னத்தல ரெய்னாவை ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காருன்னா உங்கள் வாழ்க்கை வரலாறுல யார் படம் நடித்தா நல்லாயிருக்கும், எந்த ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சின்னத்தலையும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் படத்தில் யார் நடித்தா எனக்கு தெரியல, ஆனால் துல்கர் சல்மானும் ஷாஹித் கபூரும் நடித்தா நல்லாயிருக்கும், அதை நீங்களே வேணால் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பார்த்து நிறைய பேர் க்வெஸ்சன் எழுப்பியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய சின்னத்தலையோட படம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகுமோ, படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அதுக்கான அப்டேட்ஸும். Snow Music Studio.